நீ செய்கிற இந்த காரியம் என்ன? பிள்ளை உயிரோடு இருக்கையில் உபவாசித்து அழுதீர், பிள்ளை மரித்த பின்பு எழுந்திருந்து அசனம் பண்ணுகிறீரே என்றார்கள். அதற்கு அவன், பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மரித்திருக்கிற இப்பொழுது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் அதை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்துக்கு திரும்ப வரப்போகிறதில்லை இல்லை என்றான். அல்லேலூயா. எல்லாம் கேட்குறாங்க, உயிரோடு இருக்கும்போது அழுத உபவாசம் இருந்த ஏந்து காப்பி டீ குடி நான் கூட குடிக்க மாட்டேன் சொல்ல, இப்போ குழந்தை செத்து போச்சு, இப்போ சவரம் பண்ணுற, அசனம் பண்ணுற, சாப்பிட்ற, என்ன அவன் கதைன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான் அவன், பிள்ளை உயிரோடு இருக்கும்போது நான் உபவாசம் அழுதுது உண்மைதான், ஏன் உபவாசித்து அழுத? ஆண்டவர் ஒருவேளை எனக்கு இறங்குவாரோ எப்படியோன்னு தெரில, அதனால உபவாசித்து நான் அழுதேன் சார், உண்மைதான், ஆனால் செத்து போயிடுச்சு. இப்போ நான் உபவாசம் இருந்து எந்த பிரயோஜனமோ இல்லை, குழந்தை செத்து போயிடுச்சு, இப்போ நான் உபவாசம் இருந்து எந்த பிரயோஜனமோ இல்லை, அந்த உபவாசம் இருக்கிறதுனால அந்த குழந்தை ரிட்டர்ன் வந்துடுவா போகுது, இல்லை ஒரு நாள் வரும், ஆனால் அந்த குழந்தைகிட்ட போவேன், எப்படி போவேன் எப்படி போவேன்? அந்த குழந்தை செத்து ஆண்டவர் மடிக்கு போயிடுச்சு, இப்போ ஒரு நாள் வரும், எனக்கு சாவு வரும், அப்போ வேணா நான் எங்கே போவேன்? அங்கே போவேன். இப்போ அந்த குழந்தை என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப தன்னுடைய காரியத்தை செய்கிறான். அதுக்கு பிறகு ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை தான் சாலமோன் ராஜா. அவர் எழுதின வார்த்தை தான் அது. இல்லையா பாருங்க, காயத்தின் தழும்பும் உள்ளத்தில் உரைக்கும் அடியும் பொல்லாதவனை அழுக்கற தொடங்கும். அதுக்கப்புறம் தாவீது எந்த பாவமும் செய்யலைங்க, அதோடு திருந்துன்னு வந்தாங்க, அதோட திருந்தின வந்தான், அதோட மனம் மாறின வந்தான், அதோட ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிச்சு வந்தான், அதோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கன்னு கேட்டு வந்தான், அதோட மனம் கசந்து அழுது வந்தான், அதுக்கப்புறம் ஆண்டவர் மேலே அவ்வளோ பக்தி வைராக்கியமா இருந்தவன் தான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டான்டா. எப்போ அவனை அழுக்கற தொட்சார் பாரு, தொட்சார், அது வரைக்கும் அவன் பாவம் செஞ்சான் பாருங்க. உள்ளத்தில் உரைக்கிற அடி இது தாங்க, உள்ளத்துல இருந்தா ஏதோ ஏத்து அப்படி ஒரு பாக்ஸிங்ல குத்துற மாதிரி ஒரு பஞ்சு கொடுக்கறது கிடையாது. உனக்கு ஒரு சம்பவம், அல்லேலூயா, நீ எப்படி மனம் திரும்புவ? உன்னையே தொட்டா நீ திரும்பிடுவியா? குழந்தைய தொட்டா, அதுதான் சொந்த பந்தத்தை தொட்டா, உனக்கு பாசமா இருக்கிறவங்கள தொட்டா, ஆண்டவர் மெத்தடு பாருங்க எப்படி வச்சுக்கிறார். அந்த குழந்தைய அடிச்ச உடனே இவன் ஏழு நாள் அழுகுறான், அழுது அழுது அழுது, அப்போதான் அறிக்கை இடுறான், பாவம் அறிக்கையெல்லாம் இட்டிருப்பான் அந்த ரூமில். ஆண்டவர், நான் செஞ்ச தவறுக்கு என் குழந்தைய பலி வாங்கிட்டீரே, நான் செஞ்ச தவறுக்கு என் குழந்தை வியாதியை பட்டுச்சு, நான் செஞ்ச தவறுக்கு அதை போய் இப்படி பண்ணிட்டீங்களே, அதை பார்க்க முடியலையே என்னால் அப்படின்னு சொல்லி ஏழு நாள், ஒரு நாள் ரெண்டு நாள், ஏழு நாள் உபவாசன்றத ஆரம்பித்தான். தாவீது ஆரம்பித்த ஃபாஸ்டிங் தான் இன்றைக்கும் நிறைய சபையில் நிறைய கிறிஸ்தவர்கள் செவன் டே ஃபாஸ்டிங்னு சொல்லி போடுறாங்க, 21 நாள் ஃபாஸ்டிங்னு போடுறாங்க, 40 டேஸ் ஃபாஸ்டிங்னு போடுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, சீஷர்கள்கிட்ட வந்து அந்த பரிசேர் சதிசேர்லாம் கேட்குறாங்க, யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் உபவாசித்தாங்களே, உங்கள் சீஷர்கள் ஏன் உபவாசிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்து இன்னுக்குனா கெடுக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, ஏய் மணவாளன் தங்களோடு இருக்கும்போது மணவாளனுடைய தோழர்கள் எப்படிடா உபவாசமாக இருப்பாங்க? மணவாளன்னா கல்யாண மாப்பிள்ளடா, கல்யாண மாப்பிள்ளைக்கு எங்கே போனாலும் சொந்தக்காரங்க வீட்டில் சோறு, அது இதுன்னு ஆக்கி கொட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது தோழர்கள் என் கூட வரும்போது எப்படி, நான் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே தட்டில் சைடில் தட்டி விடுவேன், அவனுங்க கொட்டி எடுப்பானுங்க பாரு, அப்படி இருக்கும்போது எப்படிடா உபவாசம் அப்படி இப்படின்றாரு. ஹலேலூயா. அதனால தான் மணவாளன் என் கூட இருக்கிறார். ஹலேலூயா. அதனால நாங்கள் உபவாசம் இருக்கிறது இல்லை, நீங்களும் இருக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்க வேண்டிய நேரத்தில் இருங்க, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்க, உபவாசங்கள்லாம் ரகசியமாக வச்சுக்கோங்க, யாருக்கிட்டே சொல்லாதீங்க. குளிச்சுட்டு குளிச்சுட்டு என்ன பூசின்னு அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருங்க, உபவாசன்றது யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி இருக்கணும். நீ பண்ணுற உபவாசம் யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த நியாய சாஸ்திரிகள் அப்படி தான் உபவாசங்கிறது முக வாடெல்லாம் வச்சுருப்பாங்களாம். ஏன் பாடுகிறா, நாங்கள் உபவாசம் 40 நாள். ஹெய் பல முக வாடலாகவே இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக முகத்தை கழுவி எண்ணெய் பூசி சுத்தமாக அது அப்படி இருந்து பாரு தெம்பா. உனக்கே உபவாசம் நம்ம இருக்கிறோமான்றதே உனக்கே தெரியாது இருக்கும் உபவாசம். இதுவே நீ ஆனால் நீ உபவாசம் உபவாசம் அதே மைண்ட் இருந்தால் உள்ளே கப்ப கப்பான்னு இருக்கும், சிறுங்கடலம் பெருங்கடலம் சண்டை போடும் பாருங்க. எப்படியா அந்த டைம் பார்த்துக்கிட்டே இருப்போம் பாரு, அப்படியே தப்பி தவறி உபவாசம் இருந்துட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்துனா
பன்னெண்டு ஆயிடுச்சு, ஒன்று 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 டக்குன்னு போய் உக்காந்து சோத்தை போட்டு கபார் கபார்னு அடிக்கிறது. அது வரைக்கும் ஒரு ஜபம் கூட வராது, சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கம், அப்படியே ஒரு தூக்கம். உபவாசம் ஒரு வேலைன்னா ரெண்டு வேலை சோத்தை அந்த நேரத்தில் அடிக்கிறது பாரு, டபுளாக சேர்த்து அடிச்சிருது. ஏன்னா அது காலையில் விட்டம் கட்டிப்பில்ல, அதையும் சேர்த்து பசியில் அடிச்சு போட்டு வயிறு விட்டு அவ்வளோ ஒரு மாதிரி ஆயிரு. அப்புறம் உபவாசம் மாதிரியே இருந்திருக்காது, அது மாறிடும். எனக்கு ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் 16 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் மண்டேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, வாலிபர் கூட்டத்துக்கு நான் போவேன். எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா ஃபாஸ்ட் ஒரு பொழுதுனா எப்படி மானு? எங்கள் அம்மா பாருங்கள், அவங்க அந்த சாங்கியத்தில் இருக்கிறவங்க இல்லையா, ரட்சிக்கப்படாதுமா ஏன்பா, அதாவது உப்பு காரம் படக்கூடாதுப்பா வாயில், அதுதான் ஒரு பொழுது அப்படின்வான். என்னம்மா சொல்கிற, உப்பு படக்கூடாது காரம் படக்கூடாதுன்னா அப்போ என்னம்மா, நான் வாழைப்பழம் சாப்பிட்டு பால் குடினாங்க. அப்போ இதுவே எக்கச்சக்க எனர்ஜி ஆச்சே, அது ரெண்டு வாழைப்பழம் இவ்வளோ பெருசு கொடுப்பாங்க பாருங்கள், அது சாப்பிடும் வயிறு தும்முன்னு ஆகிடும். ஒரு கலசம் பால், ஒரு அந்த சொம்பு நிறைய ஒரு பால் இருக்கும் அந்த மக்கு, அதில் கொடுப்பாங்க, குடிச்சு விட்டேன்னா அவ்வளோதான், அதுவே சாயந்தரம் வரைக்கும் ஓடுது பாருங்க. அப்புறம் நான் போவேன், எல்லாம் வாலிபர்லாம் மாதிரி ஒரு அப்படியே டல்லாக வருவாங்க, நான் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக போவேன், ஃப்ரெஷ்ஷாக போய் நிற்பேன். ஆமாம், சிகாமணின்னார் ஒருத்தர், தெய்வ சிகாமணி, அவர் தான் யூத் லீடரு, அவர் கீழே சதானந்தம் பாஸ்டரு. நான் இவங்கெல்லாம் இருப்பாங்க, இவங்க ஃப்ரெஷ்ஷாகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இப்படியே போச்சுங்க 3-4 வாரம், எனக்கு தெரியாது. நான் அப்போ தான் ஏசப்பாவை ஏற்றுக்குன்னு உள்ளே போனேன், அப்படியே போச்சு 3-4 வாரம் போச்சு. அப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு, உபவாசம் எப்படி இருக்கிற தம்பி, நீ எப்படி என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். ஏன்னா நான் காலையில் 2 பச்சை வாழைப்பழம் எங்கள் அம்மா கொடுப்பாங்க, ஒரு ஜங்கு நிறைய ஒரு மில்க் கொடுப்பாங்கண்ணா, அதை குடிச்சிட்டு ஆடா போய் இப்படி தானே இருக்கிறியா 3 வாரமானாங்க ஆமாண்ணா அப்படின்னு. உபவாசம்னா வரம் தண்ணி மட்டும் குடிச்சிக்கணும், அப்படி ரொம்ப நிறைய நாள் எடுக்கிறதுனா திராட்சை ரசம் கூட்டிக்கணும்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அது எனக்கு தெரியாது, அப்போ தான் உள்ளே நான் புதுசு இல்லையா, நியூ என்ட்ரி உள்ளே போகிறேன். அவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டு உபவாசம், அப்புறம் தான் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் உபவாசம். ஏன்னா நம்ம உபவாசமே இருந்தது கிடையாது, எல்லாம் உலகமே 3 வேளை சாப்பிட்னா நம்மளுக்கு 6 இருக்கும், டபுள் மடங்கு பாரு. சாயந்தரம் ஒரு ஸ்நாக்ஸு, காலையில் 11 மணிக்கு ஸ்நாக்ஸு, இப்படி அது 6 வேளை உணவு மாதிரி ஆகிடும். இப்படி இருந்தாலும் உபவாசம்னா எப்படி இருக்கும், அந்த டைம் நெருங்க நெருங்க அப்படியே வெற்றி எடுக்கும் பாருங்கள். இருந்தாலும் ஆண்டவர் கிருபையில் அதுக்கப்புறம் தான் 1 நாள் போட்டேன், அப்புறம் 2 நாள் போட்டேன், அப்புறம் 3 நாள் போட்டேன், அப்புறம் அடிக்கடிக்கு நிறைய உபவாசங்கள் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வெற்றி, நிறைய உபவாசங்கள் ஜபத்தில் நிறைய வெற்றிகள் எடுத்திருக்கிறோம், நிறைய பிசாசுகளை கட்டி போட்டிருக்கிறோம். அதனால் உபவாச ஜபங்கள்லாம் ரொம்ப சூப்பரான ஜபம், ஆண்டவருக்கு முன்னால் ரகசியமாக செய்யுங்க, அது அருமையான ஜபமாக இருக்கும். அல்லேலூயா. அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்போ பாருங்கள், இவனுக்கு குழந்தை இறந்து போச்சு, 7 நாள் உக்காந்து அழுதான், 7 நாள் அழுதும் அந்த உபவாசம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த உபவாசம் ஃபெயிலியர். அல்லேலூயா. பயன் இல்லை. சில பேர் அதுதான் சொல்லுவாங்க, என்னண்ணா ஐயா நான் நேற்றெல்லாம் உபவாசம் போட்டேன், உபவாசம் போட்ட பிறகு தான் நிறைய பிரச்சனை வருது. அல்லேலூயா. உபவாசம் போட்டு முடிச்ச பிறகு தான் குழந்தை செத்து போயிடுச்சு. இயேசு உபவாசம் முடிச்ச பிறகு தான் பசி எடுத்துக்கிச்சு, பிசாசு சோதனைக்காரன் அப்போ தான் வரான். 40 நாள் உபவாசம் இருந்தார், போனானா போல, உபவாசம் முடிச்சு பசி எடுக்குது, அப்போ தான் பிசாசு வந்து சோதிக்கிறான் அவரை. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உபவாசம் போட்டவனே பிரச்சனை சால்வ் ஆகணும்ல, உபவாசம் போட்டவனே தானே பிரச்சனை உருவாகுது, அப்போ இனிமேல் நான் போட மாட்டேன், போட்டால் போட்டு போடாக்கிட்டு இப்போ. அல்லேலூயா. உனக்கு எப்போ உள்ளத்தில் ஒரு அடி உரைக்குதோ அப்போ தான் நீ திருந்துவே, சீர்திருந்துவே. அது வரைக்கும் நீ சீர்திருந்த மாட்டேன்றத வசனமே சொல்லுது தெளிவாக. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை வருது, ஏன்னா நம்ம கீழ்ப்படியாமல் மதிக்காமல் ஓடுறோம், ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, ஊழியக்கார் மூலமாக சொல்கிறாரு, டிவி நிகழ்ச்சி மூலமாக, அதாவது டிவி நிகழ்ச்சினா சன் டிவி கிடையாது, கிறிஸ்தவ சேனல்கள், ஊழியர்கள் மூலமாக சொல்கிறாரு, விசுவாசிகள் மூலமாக சொல்கிறாரு, பைபிளை படிக்கும் போது சொல்கிறாரு, காரில் ஆட்டோவில் போடுற வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, கேலண்டரில் இருக்கிற வசனத்தின் மூலமாக பேசுகிறாரு, வீட்டில் இருக்கிற வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு, எதை பேசினாலும் இவன் திருந்த மாட்டேன்றான். இப்போ இவனுக்கு என்ன பண்ணோம், ஒரு அடி, அந்த ஒரு அடி அவனை அழுக்கு அறவை தொற்றி எடுக்குது. இப்போ இவனுக்கு ஒரு அடி தான், அந்த ஒரு குழந்தை தான், யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ பேர் எத்தனையோ உயிரை கொன்று குவிக்கிறமே, இந்த சின்ன குழந்தை உயிர் இவனுக்கு பெருசு கிடையாது, ஆனாலும் அவன் அழுகுறான், 7 நாள் உபவாசங்கிறான், எல்லாம் என்ன ராஜா இப்படி அழுதுன்னு கிடக்குறானே. ஆனால் உள்ளம் கொதிக்குது, ஏன்னா நாத்தான் வேற வந்து சொல்லிடுறான், டேய் அந்த பணக்கார ஆள் நீ தாண்டா, உனக்கு ஆடு மாடு எல்லாம் ஆண்டவர் கொடுத்தோ, ஒரு 7 வச்சுன்னுக்கிற ஒரு மனைவி அந்த சின்ன ஆட்டை எடுத்துக்கினா பார், நீ தாண்டா அது அப்படின்றான்.
அப்போ அவனுக்கு வேதனையாக மேலே வேதனை ஆகிடுது. ஐயோ நம்ம பாவத்தை ஒருத்தர் சுட்டி காட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி மனம் திரும்புகிறான். உன் பாவத்தை நான் சுட்டி காட்டினேன்னா என் மேலே கோபப்படுறேன். ஆமாம், யார் பாவனா நம்ம நான் நான் பகிரங்கமாக நேராக கூப்பிட்டு கண்டிச்சேன்னு வச்சுக்க, உடனே என்னை மூஞ்ச பார்க்குறது இப்படி என்ன கேட்குறாரு பற்றி, அவரு என்ன சொல்கிறாரு பற்றி அவரு. அவன் நான் தான் தீர்க்க தரிசி டைரெக்டாக சொல்கிறான், அது நீ தான் நான் அந்த தவறு செஞ்சு வேண்டான். அவன் மனம் திரும்புகிறான், ஒத்துக்கிறான், எஸ் நான் செஞ்ச தவறு தான், மனம் திரும்புகிறான். ஏழு நாள் அழுகுறான், உங்ககிட்ட நான் உன் பாவத்தை சொன்னால் நீ என்ன பண்ணுற, உடனே மூஞ்ச மறித்து பார்க்குறேன், ஏன் என்ன எப்படி சொல்கிறாரு பாரு, மனம் திரும்புகிற மாதிரி இல்லை அப்போ கூட நீ. அப்போ உனக்கு என்ன ஆகுது, நான் கம்முன்னு விட்டுருவேன், சோதனம் பண்ணுறேன். அல்லேலூயா கர்த்தரையே ஸ்தோத்தரித்து பாடு. அதனால தான் உன்னை அடிப்பார் அட்சவனா. அப்போ தான் மனசில் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு நொந்து போய் வேதனைப்பட்டு ஆண்டவரு அழுக்கு அறவே தொற்றி எடுங்க. அப்போ தான் ஒரு பாதிப்புன்னு வந்த பிறகு அப்போ தான் நீ சுத்தமாக க்ளீனாக பெரிய மாற்றம், பெரிய திருப்பு முனையை அங்கே ஏற்படும். அப்போ அதுதான் நீங்காத நினைவு சின்னமாக உன் மனசில் மாறும், அதுதான் காயத்தின் தழும்பாக உனக்கு மாறும். அப்பா இந்த சம்பவத்துலேருந்து உட்டாண்டா இந்த பிரச்சனையை, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பாதிப்பு அப்புறம் இந்த வேதனைக்கு பிறகு இதை செய்கிறதே விட்டுட்டேண்ணா, எம்மாடியோ பட்டாத பாடுபட்டேண்ணா, ஆண்டவர் மாற்றிட்டாருடா. அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா உங்களுக்கு? இந்த பிரச்சனைக்கு அப்புறம், இந்த பாதிப்புக்கு அப்புறம் நான் இந்த தவறையே விட்டுட்டேன் அப்படின்றவங்க இருக்கிறீங்களா? இங்கே இருக்கீங்களா? இருந்தால் சும்மா லேசாக கையை மட்டும் ஏற்றுங்க பார்க்கலாம். ஒன்று நான் நிறைய, ரெண்டு கலையிலையா, மூணு நாலு, வெரி குட், சூப்பர், அஞ்சு. ஆமாம் உண்மையிலே சொல்கிறேன், சில பாதி சொல்கிற பேச்சை கேட்காம ஓடினே இருந்தேன் நான். அடி மேலே அடி விழுந்தது பாருங்கள். ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் கேள்வி கேட்ட? ஹே நீ பண்ணுறதுனால தான் நான் உன்னை தொற்றி எடுக்கிறேன்டா, க்ளீன் பண்ணுறேன்டா. க்ளீன் பண்ணுறது எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை ராசா, நீ ஒத்துழைக்க மாட்டேன்ற, எனக்கு நீ கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ற. நான் உனக்கு எவ்வளோ புத்தி சொன்னேன், எவ்வளோ உனக்கு அட்வைஸ் பண்ணேன், எவ்வளோ உனக்கு போதித்தேன், நீ அதை கேட்க மாட்டேன்ற, மதிக்க மாட்டேன்ற, ஓடுற. அப்போ நான் பார்த்தேன், ஓடுறேஜா ஓடுன்னு சொல்லிட்டு லேசாக ஒரு அடி, எங்கள் உயிது அடி, ஒன்று மனைவிக்கு உயிது அடி, இல்லை குழந்தைங்களுக்கு உயிது அடி, எப்படியோ ஒன்று உயிது. அப்போ தான் நான் அதை நான் தானே தப்பு செஞ்சேன், என்ன அடி வந்துட்டேன், என்ன அடி வந்துட்டேனே, ஹே உன்னை அச்சா நீ செத்து போயிடுவேன், ஊருக்கு யார் சுவிசை சொல்கிறது, அதனால உன் மனைவி அடிக்கிறேன் போட்டான் டாக்டர் சொன்னார். அதுதான் 40 நாளே தாண்டறது ஜாஸ்தின்ட்டார். எங்கள் மனைவி கூப்பிட்டு சொல்லிட்டார், என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, எல்லா டெஸ்ட் எடுத்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சென்னையில் பெரிய ஆஸ்பத்திரி அங்கே எடுத்து போய் எல்லாம் இது பண்ணும்போது டாக்டர் சொல்லிட்டார், சார் வாங்க என்னார், என்ன பண்ணேன், 40 நாள் தான் இருப்பாங்க, என்னென்ன வாங்கி கொடுக்கணும்னு வாங்கி கொடுத்து எங்கெங்கே எட்டுன்னு போகணுமோ எட்டுன்னு போய் அவங்களை சந்தோஷப்படுத்திடுங்க. நான் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுடைய இறுதி அப்படி சரியான முறையில் பம்பிங் ஆகலை, பிளட்டு சர்க்குலேஷன் ஆகலை, அந்த டியூப் மேலே கீழே போயிட்டு இருக்குது, நசுங்கிட்டு இருக்குது. அவங்க 40 நாளே அதிகம்னார், எந்த வெயிட்டும் தூக்க கொடுக்காது, நீங்கள் எதுனா சாப்பிட்றாங்களோ ஆசைப்பட்றாங்களோ கேட்டு வாங்கி கொடுங்க, எங்கே இட்டுன்னு போனோமோ இட்டுன்னு போயிட்டு வந்துடுங்க, சுற்றுலா 40 டேஸ்னார். அம்மா 21 வருஷத்துக்கிட்ட இன்றைக்கி ஆகுது, 20 வருஷம் ஆகிடுங்களா? ஆ 20 வருஷம் ஆகுது. ஆ அப்போ தான் என்ன ஆண்டவரேன்னு சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன தவறு இருந்தது, அப்போ நான் அதை ஆண்டவரே என் ஒய்ஃபை காப்பாற்றிட்டுனா நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன், விட்டுருவேன் என்ன காப்பாற்றிட்டேன். அப்போ நான் ஊழியக்கார் கிடையாது, விசுவாசி. அப்போ நான் உங்களை மாதிரி ஒரு சபைக்கு போகிறேன், விசுவாசி. அப்போ சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், சபையில் போதகர் எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேன், மதிக்க மாட்டேன், ஆனால் தொடர்ந்து செய்கிறதை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ என்ன பண்ணுற ஆண்டவர் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தாரு, எத்தனையோ வாட்டி எனக்கு வெளிப்படுத்தினாரு, நான் அத்தனை வாட்டியும் உதாசீனப்படுத்தினேன், அசட்டை பண்ணினேன், மதிக்காமல் போனேன், அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனேன். அப்போ அவர் பார்க்குறாரு, இப்படியா நீ ஓ இரு அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒரு தொடு தொடுறாரு, யார் வீட்டில் இருக்கிற ஆளை தொடுறாரு.